கர்நாடகாவில் நாங்கள் 50 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறோம், அதனால் எந்த கட்சியா அதிகாரத்துக்கு வந்தாலும் எங்களுக்கு சரிபாத இடங்களை தர வேண்டும் என்று தமிழர் யாராவது ஒருவர் பேசியிருந்தால் இதுக்குள்ள மிகப்பெரிய இனக்கலவரம் நடந்திருக்கும். ஒருத்தர் கூட அங்கே வாழ முடியாது. ஏன், 50 சீட்டு வேண்டாம், ஒரு 5 சீட்டு கேட்டதால மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் 1000 பேர் வாழ்கிறோம் தெலுங்கர்கள், அதனால் எங்களுக்கு சரிபாத இடங்களை தர வேண்டும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு சரிபாத இடங்களை தர வேண்டும் என்று ராதாரவி பேசியிருக்கார். அப்படி அவர் என்ன பேசினார் வாங்க பார்க்கலாம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். தெலுங்கர்கள் நாங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் மந்திரி சபை அமைக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பெருமக்களில் நிறைய பேர் தெலுங்கர்கள், ஏன் சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மையோடு தெலுங்கர்கள். தெலுங்கர்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் வேட்பாளரை கூட தேர்ந்தெடுக்க முடியாது என்று ராதாரவி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் மந்திரி சபையை அமைப்பதற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பது தெலுங்கு இனம். தெலுங்கர் இனம் இல்லை என்றால் அமைக்க முடியாது. இந்த தமிழ்நாடு தெலுங்கர்கள் இல்லை என்றால் எப்படி வளரும்? சினிமா உலகமே இருக்கட்டும், அதில் அதிகமாக இருந்தவர்கள் தெலுங்கர்கள் தானே, வேறு யார் இருக்கிறார்கள்? இது பல சமூக வலைதளங்களில் வந்து அவருக்கு எதிர்ப்பும் இன்னொரு பக்கம் ஆதரவும் கிளம்பியிருக்கு. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ராதாரவி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு எப்படி வந்து தமிழக அமைச்சரவையில் தெலுங்குகள் இருக்கலாம் என்று பேசலாம், தெலுங்குகளுக்கு சரிபாதி உரிமை கொடுக்க வேண்டும் என்று எப்படி பேசலாம் என்று பல குரல்கள் கேட்குது. ராதாரவி மேலே உண்மையிலே கோவப்படக்கூடாது. அவர் பேசியிருப்பது என்பது கருத்தல்ல, ஒப்புதல் வாக்குமூலம். என்ன சொல்லியிருக்காருன்னா, தெலுங்குகளை வைத்து தான் தமிழ்நாட்டிலே திமுகவும் அதிமுகவும் அமைச்சரவை உருவாக்குறது என்று பேசுகிறார். இது பலகாலமாக தமிழ்நாட்டிலே பல பேர் பேசுகிறாங்க. திராவிடம் என்பது தமிழர்களை ஆள்வதற்காக தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் சேர்ந்து உருவாக்கியதுதான். திராவிடம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது என்ற குரலை வைத்தபொழுது, என்ற கருத்தை வைத்தபொழுது என்ன சொன்னார்கள், திராவிடம் என்பது தமிழ்தான், தமிழ்தான் திராவிடம், திராவிடம்தான் தமிழ், திராவிடம் என்பது தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் எல்லோரையும் கூட்டாக இணைத்து தான் திராவிடம் என்று பேசினார்கள். இன்றைக்கு ராதாரவி அதை உடைத்து தெலுங்கு தான் திராவிடம், திராவிடம் தான் தெலுங்கு என்று பேசியிருக்கிறார். நான் தெலுங்கு இனத்தை சார்ந்தவன், ஆனால் நான் திராவிடன், திராவிடம் என்பது தெலுங்கு என்று தெளிவாக பேசியிருக்கிறார். திராவிடம் என்பது தமிழர்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது என்று மேடைக்கு மேடை முழங்குகிற இந்த திராவிட திருவாளர்கள் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யல. இல்லை, ராதாரவி பேசிய தவறு, அது தெலுங்கு மட்டும் திராவிடம் கிடையாது, தமிழும் சேர்த்து தான் திராவிடம் என்று பேசல. இதை தாண்டி ராதாரவி என்ன சொல்றார்னா, இதுல ராதாரவி மேல எனக்கு நமக்கு எந்த கோபம் இல்லை, அவர் பேசியது ரொம்ப சரி, அதுக்கு கோபப்படாம நம்ம என்ன பண்ணணும், வெக்கப்படணும். தமிழ்நாட்டில் தெலுங்குகள் இல்லாமல் அமைச்சரவை உருவாக்க முடியாது என்று ராதாரவி பேசியதுக்கு நம்ம கோவப்படக்கூடாது, வெக்கப்படணும். ஏன்னா நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலே தமிழகத்திலே தமிழக அமைச்சரவையில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கணும், தெலுங்குகளுக்கென்று உரிமை வழங்கப்பட்டிருக்கணும், கன்னடர்களுக்கென்று உரிமை வழங்கப்பட்டிருக்கும் அவர்கள் இருந்தால். ஆனால் தெலுங்குகள் சரிபாதி அமைச்சர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் சரிபாதி இருக்காங்க, நாம் கோவப்படாமல் வெக்கி தலைகுனியணும். இதே கூட்டத்தில் ராதாரவி அவர்கள் இன்னொரு உண்மையும் சொல்லியிருக்காரு, அதாவது தமிழ் திரையுலகம், தமிழ் சினிமா, தெலுங்குகள் இல்லாமல் தமிழ் சினிமாவே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற தமிழ் திரையுலகத்தில் பாதிக்கவே, ஏன், 70 விழுக்காடு தெலுங்குகள் தான், நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் இல்லை தொழில்நுட்ப கலைஞராக இருக்கட்டும், எல்லாருமே தெலுங்குகள் தான் என்று பேசியிருக்கிறார். அதாவது தமிழர்களுடைய இரத்தத்தில் தெலுங்குகள் குளிர்காயிறோம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் நல்லாக இருக்கிறோம் என்று தெளிவாக பேசியிருக்கிறார். இன்னொரு செய்தியை இதே கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார், அதாவது மதுரை தமிழருடைய தொன்மை நகரமான பண்டைய நகரமான மதுரை, தெலுங்குகள் இல்லாமல் மதுரையே கிடையாது, திருமலை நாயக்கரும் கிருஷ்ணதேவராயரும் இல்லை என்றால் மதுரையே கிடையாது என்று அவர் பேசியிருக்கிறார். கிருஷ்ணதேவராயர்லாம் இல்லைன்னா மதுரை என்ற ஊரே டெவலப் ஆயிருக்காரு, அது உண்டா இல்லையா சொல்ல சொல்லுது. பாவம் ராதாரவிக்கு பல செய்திகளை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது, அவருக்கு இதெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உலகத்தின் முதல் வணிக கப்பலை நிறுவி பகுருளை ஆற்றை வெட்டிய வடிவளம்ப நின்ற பாண்டியன் வாழ்ந்த மதுரை, எதிரிகளை வீழ்த்த புதிய போர் முறைகளை உருவாக்கிய பெருவழுதி பாண்டியன், நீதியை நிலைநாட்ட தன் கையை வெட்டிய பொற்கை பாண்டியன், அகநானூரும் புறநானூரும் பாடுகிற உள்ளையூர் தந்த பூத பாண்டியன், பசும்பொன் பாண்டியன், சிலப்பதிகாரம் பாடுகிற ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன், சேர சோழ மன்னர்களை அவர்கள் இடத்திலே வீழ்த்திய தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன், கடைச்சங்கத்தை உருவாக்கிய பாண்டிய உக்கிர பெருவெழுதி, களப்பிரர்களை வீழ்த்திய கடுங்கோன் பாண்டியன், மாரவன்மன் அரிகேசரி, குலசேகர பாண்டியன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அவன் தம்பி வீரபாண்டியன், சேதுபதி மன்னர்கள், 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியவர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர், 8ஆம் வள்ளல் என்று அழைக்கப்பட்ட வள்ளல் பாண்டித்துறை தேவர், வெள்ளைக்காரனையும் காங்கிரஸ் கொள்ளைக்காரனையும் எதிர்த்து தன் இறுதி மூச்சு வரை போராடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர், இவருடைய வரலாற்றையும் படித்துவிட்டு சொல்லுங்கள் மதுரைக்கு யாரால் பெருமை என்று. அதற்கு முன்பாக கீழடி ஆய்வு முடிவுகளை படித்துவிட்டு ஏன் கீழடிக்கே போய் நேரடியாக பார்த்துவிட்டு சொல்லுங்கள் மதுரைக்கு யாரால் பெருமை என்று. நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு கடந்து செல்ல, இது பெரியாரின் காலம் அல்ல, இது பிரபாரன் பிள்ளைகளின் காலம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து
இளம் தலைமுறை தானே நீ வழி.